தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்திலிருந்தே சர்டிஃபிகேட் வாங்கின தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நிறைய நிறைகள் இருக்கு. ஆனால் அவனுடைய பிள்ளை வளர்ப்பை பார்த்தோன்னு சொன்னால் அவனை எந்த அளவிற்கு கோட்டை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு பிள்ளை தவறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து பெற்றோர்களுடைய குற்றமாக பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது இல்லை. அது குழந்தையோட நேச்சராக இருக்கலாம், அது வளர்ந்த சூழ்நிலையாக இருக்கலாம், சரௌண்டிங்காக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் ஏதோ ஒரு மனிதனை என்ன ஆகுறது, கெட்ட மனிதனாக மாற்றுகிறது. ஆனால் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையிலையுமே ஏதாவது ஒரு குறை இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்கிறது, அந்த பிள்ளைகள் வந்து சரியானப்படி வளர்க்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் மீது தான் அந்த தவறை வந்து அவர்கள் சுட்டி காட்டுவார். இதே போல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நடந்து கொள்ள தெரிந்த தாவீது தன்னுடைய பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடத்துவதிலே அவன் தவறிவிட்டான் அப்படின்னு சொல்லித்தான் அவனுடைய சரித்திரத்தை படிக்கிற ஒவ்வொருத்தருமே சொல்லுவாங்க. முதலாவதாக நீங்க பாருங்களேன், அவனுடைய கோளாறு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் எப்பொழுது இந்த பச்சை பாடல் இடத்திலே தவறுகிறானோ அதற்கு பின்பாக சம்பவங்கள்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அதிலே சறுக்கி விழுகிற ஒரு மனிதனாக அன்னோன் அப்படிங்கிற பேரில் ஒரு பையன் இருக்கிறான். ஸோ அவன் தான் முதல் முதலாக சறுக்கி விழுந்த ஒரு மனிதனாக வேதத்திலே சுட்டி காட்டப்படுகிற ஒரு மனிதன். ஸோ இவன் செய்கிற குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவனுக்கு தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரியான தாமார் என்பவளின் மீதே ஒரு கண், அவளை எப்படியாவது என்ன பண்ணணும், அடைந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஆனால் அவள் கன்னி பெண்ணாக இருக்கிறாள், சகோதரி முறையாக வேற ஆகிவிடுகிறாள். இதனாலே அவனிடத்துல அந்த தவறை செய்வது அவனுக்கு வருத்தமாக கண்டது. ஆனால் கூட இருக்கிற நண்பன் அவனுக்கு ஒரு அழகாக ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறான். நீ வியாதிக்காரனை போல படுத்துக்கோ, உங்கள் அப்பா அவனை பார்க்க வரும்பொழுது என்ன சொல்ல, சகோதரி நான் தாமார் வந்து என் சாப்பாடு சமைச்சு கொடுக்கும்படியாக எனக்கு வந்து உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசனை சொல்லி கொடுக்குறான். ஸோ இதேபடி தாவீது ராஜா மகன் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும் பொழுது தாமாரை வந்து தனக்கு சமையல் செய்து கொடுக்கும்படியாக அவன் வந்து வேண்டிக் கொள்கிறான். அப்போது ஒரு முதலாவதாக ஒரு தகப்பனுக்கு இருக்க வேண்டிய பேசிக் அறிவு கூட அந்த இடத்துலேயே அவனுக்கு மூளையில் வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அதாவது இவனுக்கு தேவையான நல்ல சாப்பாடு அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் குக்ஸ், ஏன்னா யூஸ்வலாக வந்து ராஜகுமாரத்துக்கெல்லாம் அப்படியெல்லாம் நன்மையில் கலையிலே சிறந்தவர்கள், அவங்க வந்து ரொம்ப சமைச்சு மற்ற விஷயங்களெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர்களுக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்து கொடுக்க நிறைய வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க. அப்போது தகப்பனுக்கு முதலாவதாக அந்த ஒரு உள்ளுணர்வுக்கு உறுதி இருக்கணும், ஏன் இவன் குறிப்பாக இந்த பெண்ணை வந்து சமையல் செய்து கொடுக்கும்படியாக இவன் வேண்டிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவன் என்ன பண்ணியிருக்கணும், யோசிச்சிருக்கணும். அந்த சமயத்திலே சரி, தாவீதிற்கு ஒன்றும் வேலை செய்யலை, அவர் வந்து அனுமதிச்சிட்டாரு. இந்த பெண் வந்து அவள் வந்து அந்த வேலையை செய்து கொடுக்க வருகிற அந்த தருணத்திலே இந்த மனுஷன் அவனோ அவளோட வலுக்கட்டாயமாக அவளை கற்பழித்து பின்பாக அவளை துரத்தியும் விட்டான். குற்றம் செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீதுனுடைய சொந்த மகன். யாருக்கு இந்த தீங்கை இழைத்து விட்டான் அப்படின்னு சொன்னால், தாவீதுனுடைய சொந்த மகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீங்கை இழைத்து விடுகிறான். ஸோ இதில் அந்த பொண்ணு அந்த சமயத்திலே ஒரு யோசனையும் சொல்கிறாள், நீ இந்த மாதிரியான மதிக்கட்ட காரியத்தை ஒரு முட்டாள்தனமான வேலையை நீ செய்யாத, அப்படி நீ என்னை உண்மையிலேயே விரும்பினா என்றால் நீ வந்து ராஜாவின் இடத்துல கேளு, திருமணம் செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஒரு யோசனை சொல்கிறாள். ஆனால் அதை கூட இந்த மூர்க்கன் என்ன பண்றல, கேட்கறதற்கு இவனுக்கு மனதில்லை. இவன் இப்படிப்பட்ட மோசமான ஒரு காரியத்தை செய்தும் முடித்து விடுகிறான். இதிலே ஒரு புறம் தாவீது ராஜா அவருடைய மகள் கற்பழிக்கப்பட்டு விட்டால் அப்போ ஒரு தகப்பனாக அவன் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட அதாவது பலவந்தமாக ஒரு பெண்ணை ஒரு மனிதன் வந்து கற்பழித்து விட்டானால் அவனுக்குரிய தண்டனை என்ன என்று நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே மோசே ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டார். நியாயப்பிரமாணத்திலே மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவனுடைய மனைவியை இன்னொருவன் கற்பழித்தால் என்ன செய்யணும், ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணை மற்ற ஒரு மனிதன் கற்பழித்து விட்டால் என்ன செய்யணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கன்னி பெண்ணை அவன் கற்பழித்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு கன்னிய பெண்ணை அவன் வந்து கற்பழித்து விட்டால் அவனுடைய தகப்பனுக்கு ஒரு 50 வெள்ளிக்காசு கொடுக்கணும்,
அவன் அவளை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும், அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கற்பனையை தேவன் ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இந்த அம்னோனுடைய காரியத்திலே இப்படிப்பட்ட அந்த காரியங்கிறது அதாவது காரியத்தை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நியாயப்பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப சிம்பிளான விஷயமும் கூட. இப்போ என்ன பண்ணணும், தாவீது ராஜாவிற்கு அந்த பணத்தை கொடுக்கணும். அப்போ அதே மாதிரி அந்த தாமார் என்கிற பெண்ணை இந்த அம்னோன் தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு கடைசி வரைக்கும் அவளை கைவிடாமல் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணிட்டான், அந்த பெண்ணை கற்பழித்ததும் இல்லாமல் உடனடியாக அவள் அந்த இடத்த விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடித்து வெளியில தள்ளி அங்கே இருக்காதபடிக்கு அவளை விரட்டி விட்டுட்டான். அதாவது ஒரு தகப்பனாக தாவீது செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் அனுமதிக்க இஷ்டமில்லாத இருந்தால் அவள் என்ன பண்ணலாம், அந்த மனிதனை பிடித்து அவன் அந்த பெண்ணுடைய ஜீவனை வாங்கியதை போல அந்த கற்பை அழுத்தபடினாலே என்ன பண்ணலாம், அம்னோனை கொலை செய்யலாம். அதற்கும் சட்டத்திலே இடம் இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகன் அவனுக்கு கொஞ்சம் இறக்க கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைத்தால் நியாயப்பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறபடி ஒரு கன்னி பெண்ணை அவன் தரக்குறைவாக நடத்தினபடியினாலே அட்லீஸ்ட் அவனுக்கு மனைவியாக அவளை கொடுத்து விட்டு கடைசி வரைக்கும் அவளை பாதுகாக்கிற அவளை பராமரிக்கிற பொறுப்பையும் அவன் மேலேயே சுமத்தி இருக்க வேண்டும். ஸோ இப்படி இதுதான் ஒரு தகப்பனாக, அப்படி இல்லைன்னா ஒரு ராஜாவாகவுமே, இஸ்ரவேலின் ராஜாவாக அவனுடைய கடமையும் அதுதான். ஒருவேளை இது அவனுடைய பெண்ணாக இல்லாமல் வேறொரு பெண்ணை அந்த பையன் வந்து அப்படி அவமானப்படுத்தி இருந்தாலும் ஒரு ராஜா செய்ய வேண்டிய ஒரு கடமை இதுதான். ஆனா எப்போ இந்த விஷயம் ராஜாவிற்கு அறிவிக்கப்பட்டதோ, அவன் கேள்விப்பட்டானோ, வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் வெகு கோபமாய் எரிந்தான். தாவீது ராஜா விஷயத்தை கேள்விப்பட்டு என்ன பண்ணனாராம், வெகு கோபமாய் எரிந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணனான்னா ஒண்ணுமே பண்ணல. மகனை கூப்பிடல, மகனை கண்டிக்கல, மகளுக்கு நடந்த அநியாயத்தை குறித்து எதுவுமே கேட்கல. அப்படியே என்ன பண்ணிட்டான், அந்த விஷயத்தை விட்டு விட்டான். ஒருவேளை அவனுக்கு செல்ஃப் ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கலாம். இதே போலத்தான் பச்சையவாளத்திலே நாம் நடந்து கொண்டோம். கடைசியில் அவளுடைய கணவனை கொலை செய்கிற வரைக்கும் எல்லாவற்றையும் இது பண்ணியாச்சு, கடவுள் வந்து மன்னித்தபடினால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்று என்ன யோசித்தாரோ தெரியாது. ஆனால் இதே போல ஒரு குற்றம் நடந்த பொழுது அந்த குற்றத்தை சரி செய்யாதபடிக்கு அவன் சாடையாக என்ன பண்ணுகிறார், அந்த விஷயத்தை அப்படியே விட்டு விடுகிறார். அப்போ ஒரு தகப்பனாகவும் அவர் செய்தது தவறு, ஒரு ராஜாவாகவும் அவர் நீதியை நிலைநாட்டவில்லை. ஸோ இதர தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தாமாருடைய சொந்த சகோதரனாகி அப்சலோம் இதை மனதிலேயே வைத்து கொண்டிருந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த அம்னோனை கொன்று போட்டு விடுகிறார். அப்போ முதலாவதாக ஒரு தவறை சரி செய்யாததுனாலே ஒரு பையன் கற்பழிப்பு குற்றத்திலே உள்ளவனாக இருக்கிறான், அடுத்த பையன் அதற்காக ஒரு கொலைகாரனாக மாறுகிறான். அப்போ இந்த ரெண்டு காரியத்திற்கும் காரணகர்த்தா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தகப்பனாக பிள்ளைகளை சரிப்படுத்தாத ஒரு மனிதன், ராஜாவாக தன்னுடைய நீதியை நிலைநாட்டாத ஒரு ராஜா. ஸோ இந்த ரெண்டு குற்றங்களும் இப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறமாக நமக்கு தெரியும் அப்சலோம் என்ன மாதிரியான மோசமான காரியத்தை. ஏன்னு சொன்னால் இதே நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை சேரலாகாது, தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது. இப்போ அப்சலோம் அடுத்ததாக என்ன செய்தான் தாவீதுனுடைய மறுமனையாட்டிகளோடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடு அவன் சேர்ந்து அவனுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்ததும் இல்லாமல் தன்னுடைய உயிரையுமே என்ன பண்ணா அதுக்கப்புறமாக விட்டுட்டான். அப்போது ஒரு பையன் வந்து என்ன பண்ணிட்டான், கற்பழிக்கிறவனாக மாறிட்டான், அடுத்து அப்சலோம் கொலைகாரனாக மாறினான். அது மட்டும் இல்லை, தகப்பனுடைய மனைவிகளோடையே அவன் இணைந்து செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்து பிற்பாடாக அவனும் இறந்து போயிட்டான். அப்போது தாவீதுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள் ஒரு கொடூர மரணத்தை அவர்கள் சந்தித்து இறந்து விட்டார்கள். அதற்கு பின்பாக தாவீது ராஜாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. அந்த நேரத்திலே ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அடுத்ததாக ஒரு காரியம் வருகிறது. இந்த அடுத்த ஒரு பிள்ளை அதோனியா என்று பெயருள்ள அந்த பிள்ளை என்ன பண்ணுகிறான், நான் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க அப்பா அப்படி எதுவுமே சொல்லலை. இவர் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறாரு, ராஜா மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. படைத்தலைவர்களோட ஆசாரியரோடலாம் இவங்களே இவரே கலந்து பேசி பல காரியத்தை அங்கே வந்து செய்கிறார். ஸோ ஏன் இதை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவுக்கு எல்லா விஷயமுமே காதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், போய்கிட்டே இருந்திருக்கும். இவன் இப்படிலாம் செய்கிறான், யாரோடையெல்லாம் பேசுகிறான், இவன் எப்போ பார்த்தாலும் நான் ராஜாவாக போகிறேன்னு சொல்கிறான், தன்னைத்தானே உயர்த்திக்கிறான், இந்த மாதிரியெல்லாம். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச பிற்பாடும் இந்த ராஜா என்ன பண்ணலையா, நீ இப்படி செய்வானே என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு பிள்ளை இருந்தான், அப்சலோம். அப்சலோமுக்கு பின்பாக ரொம்ப அழகாக இந்த அதோனியா பிறந்ததுனாலே அவங்க அப்பா அதுவும் வயசான காலத்தில் பிறந்திருப்பான். அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த அதோனியாவே அவங்க அப்பா எந்த ஒரு சின்ன விஷயத்திற்கும் என்ன பண்ணுறதில்ல, சத்தம் போட்டதில்ல, திட்டுறதில்ல, நீ செய்கிறது படி என்ன பண்ணப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ஸ்பாயில்டு சைல்டாக தண்ணி தெளிச்சு விட்ட ஒரு கேஸாக இவனை வந்து வச்சுட்டாரு. தாவீது தான் தகப்பன் கண்டிக்கணும். அதே மாதிரி அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா யாரு அப்படின்னு சொன்னா அதுவும் தாவீது ராஜா தான். அப்போ ஏதாவது ஒரு தவறுகளை எங்கே கண்டாலும், ஒன்று இவன் தன்னுடைய பிள்ளை சொந்த பிள்ளை அப்படிங்கிறதுனால அவன் கண்டிப்பாக கண்டிச்சிருக்கணும், அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஒரு குடிமகன் அப்படிங்கிற முறையிலையாவது இந்த காரியத்தை அவன் வந்து செய்திருக்கணும். ஆனால் தாவீது ராஜாவோட காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னைத்தான் அவர் வந்து பல விதத்தில் சரி பண்ணி கொள்கிறார், தேவனுக்குள்ளே திடப்படுத்திக் கொள்கிறார், பல காரியங்கள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தப்பட்ட பொழுது உடனடியாக மனம் திருந்தி வருந்தி பல விஷயத்தை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னைத்தனை சரி பண்ணி கொள்கிற ஒரு நேச்சர் வந்து அவருக்குள்ளே எப்பவுமே இருக்குது. ரொம்ப நல்ல பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதே விஷயம் தன் பக்கத்தில் அடுத்தது தன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தன் தவறாக நடந்துக்கிறான், இது வந்து தவறான வழியிலே போகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறதில்லை, தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பையும் அவர் வந்து உபயோகித்து நீ செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல மறந்ததுனாலே அல்லது சொல்ல விரும்பாததுனாலே கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நிலைமையுமே ரொம்ப வந்து வஸ்டாக போனதை நடக்கலாம். இதை தான் வந்து பைபிள் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன்னுடைய புத்திரனை பகைக்கிறான். கூடவே அவன் மீது அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டித்தும் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து 100% சத்தியமான ஒரு வார்த்தை. அதே போல தான் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிச்சிக்கிறது போல தேவனும் தான் எவர்கள் மேலே அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த சிச்சை அல்லது கோபப்படுறது ஒரு சரிப்படுத்துகிறது அப்படிங்கிறதே ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு தான். நம்ம யார் மேலே அக்கறையா இருக்கிறோமோ, யார் மேலே அன்பாக இருக்கிறோமோ கண்டிப்பாக அவர்களிடத்துல ஏதாயிலும் குறைகள் குற்றங்கள் இருந்தா அதை கஞ்சாடையாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட்டுவிட மாட்டோம். அதை வந்து அட்லீஸ்ட் அவங்க மன கோணாமலாவது நம்ம என்ன பண்ணுவோம், அது நமக்கு பிடிக்கல, அது சரியில்லை, இது நீங்கள் போகிற வழி தவறு அப்படின்னு சொல்றத கண்டிப்பாக நம்ம எப்படியாவது உணர்த்தி சொல்லிடுவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம எந்த அளவிற்கு கண்டிக்கிறோமோ அடிக்கிறோமோ இந்த இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறோமோ அதே போல் பக்கத்து வீட்டு பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ட்ரீட் பண்ண மாட்டோம். பக்கத்து வீட்டு பிள்ளைகள் வந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் என்னதான் சேட்டை பண்ணினாலும், எவ்வளவுதான் அவர்கள் வந்து அடம் பிடித்தாலும், எவ்வளவுதான் அவர்களுடைய பிஹேவியர் நமக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அவர்களுடைய அம்மா அப்பாவை கூட ஏதாவது அடிக்கிறதுக்கு இல்லை வேற ஏதாவது அவர்களை சரிப்படுத்துறதுக்கு போகும்போது நம்ம வீட்டில் அவங்க வந்திருக்கும் போது நம்ம சொல்லுவோம், பரவாயில்லைங்க விட்டுருங்க விட்டுருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதிற்குள்ளே ஒரு வேலை நம்ம நினைப்போம், இது என்னடா இந்த பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள். ஆனாலும் நம்ம மனது வந்து என்ன பண்ண மாட்டோம், ஏன்னா அது யாருடைய பிள்ளைகள், நம்ம அதை வந்து கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஆனால் இதே காரியம் நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வைத்து கொள்ளுங்களேன், அவங்கள என்ன பண்ணுவோம், உரிமையாக கண்டிப்போம். பல நேரங்களிலே பெற்றோர்கள் அடித்து அவர்களை வந்து நல்வழிப்படுத்துகிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்க முடியும். அப்போது இவர்கள் வந்து வேண்டாம் வெறுப்பாக இஷ்டம் இல்லாததுனால பிள்ளைகளை போட்டு அடிக்கிறாங்களா, கிடையாது. அவங்கள நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், நல்ல வழியில் நடக்கணும், அவர்கள் இடத்துல வேண்டாத ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா பைபிளும் அதை தான் சொல்லுது, பிள்ளையினுடைய இருதயத்திலே மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிறம்பு அதை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. இப்போ எவ்வளவு தூரம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்டித்து அடித்து நீங்கள் திருத்தி வளர்க்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் உங்களுக்கு நல் மதிப்பையும் உங்களுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். இதனால தான் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை
தாய்க்கு அவமானத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் கூட சரிதான். ஸோ அப்படிதான் தாவீது ராஜா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அவங்கவுங்க இஷ்டத்துலேயே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் சரிப்படுத்த வேண்டிய நேரத்தில் அவர் சரிப்படுத்தவே இல்லை. அதனால அம்னோன்ல தொடங்கி அப்சலோம், அதோனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளையுமே அவர்கள் எப்படி இருக்கணுமோ நார்மலா அந்த மாதிரி இல்லாம எல்லா இடத்துலையுமே தவறி போய் கடைசியிலே வேண்டாத முடிவை அவர்களே என்ன பண்ணிட்டாங்க, தேடிக்கிட்டாங்க. இந்த அதோனியாவுடைய காரியம் என்னன்னு சொன்னா, இவன் ராஜாவாகல, கடைசியில சாலமோன் ராஜாவாகிறார். ஆனா இவனும் என்ன பண்ணுனா, கொலை செய்யப்பட்டு தான் இறந்து போனான். ஏன்னு சொன்னா, கடைசியாக இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், சரி ராஜபாரம் தான் சாலமோன் கிட்ட போயிடுச்சு, அதனால இதெல்லாம் தாவீது ராஜா இறந்த பிற்பாடாக. தாவீது ராஜாவுக்கு கடைசி காலத்தில் அனல் இல்லாததுனாலே அவருக்கு அனல் மூட்டும்படியாக ஒரு சின்ன பெண் ஒருத்தியை என்ன பண்ணுறாங்க, ராஜாவிற்கு ஒரு மனைவியாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர் வந்து ரொம்ப வயதானவர், அதனால அந்த பெண்ணை தன்னுடைய சொந்த மனைவியாக அவர் அறியல. இருந்தாலும் அனல் உண்டாகும்படி அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க, அவருக்கு மனைவியாக ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய பேர் அபிஷாய். ஸோ இந்த பெண்ணை எனக்கு மனைவியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலமோனுடைய அம்மாவாகிய பச்சைபாலன் மூலமே சாலமோன் இடத்துல என்ன பண்ணுகிறார், இந்த அதோனியா கேட்குறாங்க. ஸோ இதுவும் ஏற்கனவே நம்ம நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி தகப்பனுடைய மனைவியை என்ன பண்ணக்கூடாது, நிர்வாணப்படுத்தலாகாது, நீ அவர்களை உனக்கு மனைவியாக கொள்ளலாகாது அப்படி. ஏன்னா முதலாவதாக அது நியாயப்பிரமாணத்தில் கொடுத்துருக்கிறதோ இல்லையோ, ஒரு தாய் ஸ்தானத்திலே பார்க்க வேண்டிய ஒருத்தியை அப்படிதான் பார்க்கணும். அவளுக்கு வயது அதிகமோ கம்மியோ அது பிரச்சனை இல்லை. தகப்பனுக்கு மனைவியாக அவள் வந்து என்ன பண்ணிட்டால், கொடுக்கப்பட்டு விட்டால், ஒரு தாய் ஸ்தானம்தான் அப்படிங்கும் பொழுது சொந்த தாயை அவர்கள் எப்படி நடத்த வேண்டுமோ, நினைக்க வேண்டுமோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் நினைச்சிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், எனக்கு அவளை மனைவியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனாலே சாலமோன் அவனை என்ன பண்ணுறான், கொன்று போடுகிறான். ஸோ அதனால இந்த மாடர்ன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய அவர்கள் சொல்கிறதெல்லாம் பிள்ளைகளை அடிக்காமல் வளர்க்கணும், ஒரு ஃப்ரெண்டு போல அவர்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவர்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைய இதில் வந்து பிள்ளைகளை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதற்கு முன் ஜென்ரேஷனில் பிள்ளைகளை எப்படி பெற்றோர்கள் வளர்த்தார்கள், ஏன்னா அதாவது எங்கள் ஜென்ரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் எங்களுடைய பெற்றோர்கள் வளர்த்தாங்க. பெற்றோர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பதற்கு, கடிந்து கொள்வதற்கு, பிறந்தை கையாடுவதற்கு கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஏதாவது ஒரு காரியம் சரியில்லை, இது தவறு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பைபிள் அதை தவறு அப்படின்னு தான் சொல்லியிருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப பல இடத்திலே பைபிளில் போடப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், பிரம்பை கையாடாதவன் தன் புத்திரனை பகைக்கிறான். உன்னுடைய பிள்ளையை அடிக்கிறதுனாலே அவன் சாகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் அவர்கள் சொல்கிறபடி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் அடிக்கவே கூடாது, தண்டனையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிறத ஒவ்வொரு பைபிள் வசனமும் சொல்லிக்கிட்டே இருக்குது. தண்டனையின் பிரம்பு அதை மாற்றும், அப்போது தண்டியாமல் விடாதே அப்படின்னு சொல்லித்தான் பைபிள் வந்து சொல்கிறது. அப்போது சின்ன பிள்ளைகள் அல்லது வளருகிற பருவத்திலே அவர்களிடத்திலே பல குறைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த அளவிற்கு நீங்கள் அதை அடித்து கண்டித்து திருத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு அவர்கள் நல்லா பிற்காலத்திலே வருவதற்கு அது உதவியாக இருக்கும். ஸ்பேர் த ரோட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால், அதாவது நீங்கள் அடிக்காமல் விடுகிறதுனாலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீரழித்து விடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இது 100% தாவீதுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எந்த பிள்ளையையும் அவர் வந்து தவறு செய்துவிட்ட பின்பாகவும் அவர் வந்து சரியான கண்டிப்பை அவர் காட்டவில்லை. தவறு செய்வதற்கு முன்பாகவும் சின்ன சின்ன காரியங்களிலே அவர்கள் தவறுகிற போதே, மகனே நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்ட்டு அந்த சின்ன விஷயத்திலேயே அவர் கண்டித்து இருந்திருந்தார் என்றால், பின்பாக அவர்களுடைய முடிவு என்ன இருக்காது, அவ்வளவு கொடூரமான ஒரு முடிவை நோக்கி அவர்கள் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா மரணங்களுக்கும் விரும்பத்தகாத காரியங்களுக்கும் யார் அங்கே அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகளை ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டித்து திருத்தாத அந்த தகப்பனுடைய அந்த காரியத்தினாலே
தாவீது ராஜாவுடைய முழு குடும்பத்திலையும் நிறைய இது மாதிரியான பிரச்சனைகள் அங்கங்கே எழும்பி வந்து அவனுடைய மனதை நோக செய்கிறதை நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஸோ இதே போல் நம்முடைய குடும்பத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தாவீது ராஜா நமக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். அவர் நடந்து கொண்டபடி இல்லை, நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு காரியத்தையும் சின்ன தவறுகள் காணப்படும் பொழுதே உடனே பிள்ளைகளை கண்டித்து திருத்த வேண்டும். அடுத்தது, அவர்கள் ஏதாவது தவறு செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான சரியான பனிஷ்மெண்ட் உடனேயே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் அந்த தவறை திரும்ப அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதற்கு மீறிய அதற்கு பெரிதான ஒரு காரியத்தை அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ இன்றைய நாட்களிலே இளம் தலைமுறையினர் ஏன் இவ்வளவு சீரழிந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான், ஒரு புள்ள தாங்க இருக்குது அல்லது வெறும் ரெண்டே புள்ள தான் இருக்குது, அது மனசு உடையிற மாதிரி நான் பேசிட்டேன்னா என்ன பண்ணுறது, அல்லது அது மனசு உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் அப்படியே கண்டிக்காமலே விட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முழுவதும் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, சீரழிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு தாவீதுனுடைய குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சரியான அபாய எச்சரிப்பு.